ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி டேஸ்ட்டில் சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கருவேப்பிலை, இதை போட்டதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், 2 வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பிரியாணி செய்யும் போது வெங்காயம் எப்படி வதக்குறீங்களோ அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இல்லை 2 குட்டி தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன், அதனால 1/2 டீஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா நீங்கள் மிளகாத்தூளை கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது 1 கப்பு பிரியாணி அப்படின்னா 1/4 லிருந்து 1.5 கப்பு வரையும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். சேமியா உப்புமாவுக்கு தான் இந்த மாதிரி. இதுவே வந்து நீங்கள் ரவா உப்புமானா டபுளாக ஊற்றணும், இது வந்து சேமியா உப்புமா, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து 1.5 கப்பு கிட்ட ஊற்றிருப்பேன். இன்னும் உங்களுக்கு பல பலன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து நல்லா வெந்துடும். அப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி விட்டுட்டு என்ன இருக்கோ அதை தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.